அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் தோழன் தோழிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டீ கப்பல் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை மசாலா உதிராமல் நம்ம மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு இந்த மசாலா உதராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன பைசஸ் ஆட் பண்ணுறோம் எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா உதிராமல் உங்களுக்கு மீன் ஃப்ரை கிடைக்கும் மசாலாவே பிடிக்காத மீனாக இருந்தாலும் ஸோ நம்ம இந்த நம்ம மெத்தடில் பண்ணோம்னா நல்லா மசாலா பிடிச்சி உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீ வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மில்கண்டி கப்பல் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த மீன் உருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தனி மிளகாய் தூள் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கறி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ ஆயில் வந்து நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதான் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிடலாம் ஸோ எந்த மீன்லேயும் மசாலா ஒட்டாத மீன் கூட நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது மசாலா நல்லா ஒட்டுங்க எல்லா மீனையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லா மீன்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைகள் எடுத்து வச்சுக்கோங்க தோசைகள் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம ஆயில் சேர்த்துடலாம் ஸோ நமக்கு ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாதுங்க ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலா தான் அந்த மாதிரி ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஆயிலெலாம் வந்து அதுக்கு தேவைப்படாது கொஞ்சமான ஆயில்லையே நம்ம எல்லா மீனையும் வறுத்துடலாம் ஸோ நல்லா தோசைகள் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு ஆயிலை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ண மீன் ஸோ நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து மீன் கருகாமலும் மசாலா உதராமலும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேல் பகுதியில் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஸோ அந்த மசாலா உங்களுக்கு உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா உதிரவே உதிராது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே சுவையாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுருங்க ஸோ நல்லா லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வைங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா நல்ல வெந்து, நல்ல வெந்து, أن்த, ان்த நல்லா வெந்து மீனும் உங்களுக்கு நல்லா வெந்து அந்த இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா உதிராம கிடைக்கும் எந்த மீனாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவிலேயே நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ சொல்லுவாங்க இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மசாலா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மசாலா உதராமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ஒன் ஹவர் நல்லா நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே மசாலா உதராமல் ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நம்ம மீன் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு மசாலா உதறாமல் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கும் கிறிஸ்பியாக மசாலா உதிராமல் வேணும் அப்படின்னா நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே சீ ஃபுட்ஸ் மேரினேட் பண்ணும்போது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா உதராமல் ரொம்பவே கிறிஸ்பியாக உங்களுக்கு மீன் ஃப்ரை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஒன் சைடு போது இன்னொரு சைடு அதே ஹீட்டான ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போதே அந்த மசாலா உதராமல் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மில்கன் டி கப்பல் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்